Hello guys, welcome back. My YouTube channel Salaram Tech Adventure. How are you? How are you? Okay, all the best. Today we will talk about a video. One e-racket, one pedal cycle. Already Vijay Rasikaralalu ஒரு cycle pugal petriche. அதை விட இந்த வீடியோல உள்ள சைக்கிள் மட்டும் இருந்திருந்தா வேற லெவல் இருந்திருந்தா விஜய் வேற லெவல் ஓகே ஆக்சுவலா நான் இப்ப விஜய்க்காகவோ விஜய் ரசிகர்களுக்காகவோ இந்த சைக்கிளை பத்தி நான் பேச வரல இந்த சைக்கிள் வந்து ஒன்லி பெடல் நோ பெட்ரோல் நோ டீசல் நோ பவர் ஒன்லி பெடல் 120 கிலோமீட்டர் வேகம் போகுதுன்னு சொல்றாங்க பைக் மாதிரியே வடிவமைச்சிருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த பைக்கினுடைய தொழில்நுட்பத்தை பத்தி ஆய்வு செஞ்சு நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பைக்கை கொண்டுட்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு ஆவல் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ரொம்ப அழகா பாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஆக்சுவலா நம்ம நாட்டோட பெருமை நம்மளுடைய இளைஞர்களுக்கு தெரியல தேவையில்லாம எதிலேயோ விழுந்து புரண்டிட்டு இருக்கிறத விட அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு கண்டிங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த சைக்கிள் வந்து ஜெர்மன் நாட்டினுடைய கண்டுபிடிப்பு இன்னைக்கு வீடியோ இந்த சைக்கிளை பற்றியது தான் இத எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நிச்சயமாக நாம் ஒரு நாள் வெல்வோம் இன்னைக்கு நாடு இருக்கிற நிலைமைக்கு பெட்ரோல் எல்லாம் எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு ஒரு தொழிலெல்லாம் பொருளாதாரமெல்லாம் நசிந்து போயிடுச்சு நான் எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்ல நாட்டை நாசமாக்குற அரசியல்வாதிங்க எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நல்லவங்களும் எவ்வளவோ போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் வருங்காலத்தில் நம்மளுடைய நாட்டை மீட்டெடுக்கணும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் வாயிலாக மட்டும்தான் நம்மளுடைய நாட்டை மீட்டெடுக்க முடியுமே ஒழிய அமெரிக்கா எப்படி முன்னேறிச்சு பலருடைய கண்டுபிடிப்புகளை துணைக்கு வைத்து கொண்டு அவர்களும் கண்டுபிடித்தாங்க அதன் வாயிலாக தான் அமெரிக்கா முன்னேறியது ஜப்பான் வந்து அயராத உழைப்பினால் முன்னேறியது அதனால் அயராமல் உழைப்பதற்கும் கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கும் உங்களை அழைக்கிறேன் பாருங்கள் இறைவனுடைய அருளால் நான் சின்ன வயசுல இருந்து ஏராளமான ஒரு டெக்னிக்கல் லைன்ல நான் இருந்திருக்கிறேன் அது சம்பந்தமாக நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் டெக்னிக்கல் லைன்ல நான் ஏராளமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் ஆல்ரெடி என்னுடைய கைவசம் ஒரு 20 வகையான தொழில் இருக்கு இந்த தொழில்நுட்பங்களை என்னால் ஓரளவு புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ஒரு 4-5 பேர் கைகோர்த்தா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரலாங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இந்த வீடியோ போடுறதனுடைய நோக்கமே என்ன மாதிரி டெக்னீஷியனுங்க ஒரு 5-6 பேர் என்னோட கை கோக்கணும்னு ஆசைப்பட்றேன் விரும்பினவங்க என்னை காண்டாக்ட் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் தரேன் இந்த மாதிரி ஒரு சைக்கிளை நம்ம இந்தியாவில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆவல் ஏன்னா இப்போ இருக்கிற பெட்ரோல் விலையேற்றத்தை நம்ம எந்த வகையிலையாவது சீர் செய்யணும் இந்த பெட்ரோல் விலையேற்றத்திற்காக நம்ம வந்து இதை சீர் செய்யறதுக்காக இது மாதிரி ஒரு வண்டியை நம்ம இந்தியாவில் வடிவமைச்சு நம்ம நாட்டில் இந்த வண்டியை நம்ம மக்களுக்கு கொண்டுட்டு வரணுங்கிறதுக்காக எண்ணெயிலிருந்து ஏறாம அதை பற்றி யோசிச்சு திங்க் பண்ணி செயல்படுத்தணும் எனக்கு பக்கபலமாக நல்ல படித்த இளைஞர்கள் நல்ல டெக்னீஷியன்கள் என்னோட வந்து கை கோக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் நான் எனக்கு படிப்பு ஓரளவு தான் ஆனால் வந்து நாலேஜ் வந்து என்னுடைய மைண்டு வந்து நல்லா இதாக இருக்குது என்னென்ன கோட்பாடுகள் அதாவது இயற்பியல் கோட்பாடுகள் நெம்புகோல் தத்துவம் ஒரு சின்ன விஷயம் வச்சு பெரிய விஷயம் உருமாற்றுறது இது மாதிரியான பல விதமான விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ஞ்சு இந்த சைக்கிளை கண்டுபிடிக்கணுங்கிறத ஒரு கொள்கையாக வச்சு தான் இந்த வீடியோவை போடுறேன் இதுக்காகத்தான் இந்த வீடியோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த சைக்கிள் வந்து நமக்கு ஒரு உந்து சக்தியாக இந்த சைக்கிளை வச்சுக்கிட்டு நம்ம இந்தியாவில் இது மாதிரி ஒரு சைக்கிளை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்குது என்னோட தோல் கோக்க யார் வேண்டுமானாலும் என்னோட இணையலாம் ஒரு 5-10 பேர் வரைக்கும் நம்ம இணைஞ்சு செயல்பட்டால் கண்டிப்பாக இந்த சைக்கிளை நம்ம இந்தியாவில் வடிவமைக்க முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தை
இந்த பேக்ரவுண்டில் ஓடக்கூடிய இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள், என்ன பண்ணலாம் எனக்கு வந்து காண்டாக்ட் கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், இது மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நிறைய கண்டுபிடிக்க இருக்கிறோம். ஓகே. Bye. Quite happy to be in Berlin, Germany's capital city at the BMT, the Berlin Motorcycle Days, which is that motorcycle exhibition in Berlin. And we are very happy here to present our e-rocket to more than 40,000 visitors in only 2.5 days. What is so special about the e-rocket? Can you describe it? Well, e-rocket is the only pedal-operated motorcycle in the world. That means you have a motorcycle which is operated with pedals only. The throttle on the handlebar is not existing. You pedal fast, you drive fast, you pedal slow, you have a slowly ride, you stop pedaling, you stop the motorcycle. Everybody can do it. You need a motorcycle license because it's quite fast. It goes up to 90 kilometers per hour top speed. It has a range of 120 kilometers before you even have to go to your first charging. It's a very fascinating motorcycle, and I can promise you it has the most fun factor in riding from all the two-wheelers on the globe. You say it's a human hybrid. What does that mean? The human hybrid means for us, the rider is the center of the universe, of its riding universe, because with the pedaling you are in a constant exchange with your bicycle, with your motorcycle, excuse me. It's a very, very important point that if you don't pedal, you don't move. If you pedal, you move. But you manage also with the speed of your pedaling how fast or not fast you want to move. That has been proven by a ton of test riders, and it's the fun of your life to ride the e-rocket. I bet on that. Just a few words about the quality of the bike. What is so special about the quality? Well, the e-rocket is produced in Hennigsdorf, which is a city close to Berlin and the state of Brandenburg. We use high performance parts from all over the world, from quite well-known suppliers. Our frame is high-class aluminium. We are cooperating, for example, as far as the battery is concerned, with a Switzerland company named EcoVolta. The battery is a joint development between EcoVolta and e-rocket. It has been tested in Switzerland. Every battery will be tested and certified in Switzerland before it goes into our company, and then will be certified again, tested to the regulations of the German authorities, and then it leaves to the customer, not before. Besides that, we are using alloy rims, a quite revolutionary braking system, because we have a very strong recuperation, which means when you brake, you put energy back in the battery, which enhances your range. So if you do that in a good manner, you can increase your existing range to more than 10%.